الميقات عمره وي سيئ ناري ورحلي حاج مرحلي நீங்கள் மீகாத்துடைய எல்லையை அடைவதற்கு முன் தேவையற்ற முடிகளை அகற்றிவிட்டு உங்களுடைய உடம்புகளை சுத்தம் செய்து குளித்துக் கொள்ளுங்கள். பிறகு பிஸ்மில்லாஹை கூறி எஹ்ராம் ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் உடம்பை மறைக்கக்கூடிய அலங்காரம் இல்லாத ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த நேரத்தில் வரக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை தொழுது கொள்ளவும் அல்லது நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்வது விரும்பத்தக்கது. பிறகு இஃப்ராதுடைய முறையில் ஹஜ்ஜை செய்பவர்கள் லப்பைக் ஹஜ்ஜா என்று நீயத் கூற வேண்டும். அல்லது கிரான் முறையில் செய்ய நாடியவர்கள் லப்பைக் உம்ரதன் வஹஜ்ஜா என்று நீயத் கூற வேண்டும். இறுதியாக தமத்து முறையில் ஹஜ்ஜை செய்பவர்கள் அல்லது வெறும் உம்ராவை செய்பவர்கள் லப்பைக் உம்ரதன் என்று நீயத் கூற வேண்டும். பிறகு மக்காவை அடையும் வரை தல்பியாவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்ன அல்ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக். ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் ஓதிக்கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்ன அல்ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக். எஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில விஷயங்களை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் தைத்த ஆடைகளை அணிந்து கொள்வது, ஆண்கள் தலையை மூடிக்கொள்வது, முடிகளை நீக்குவது, வாசனை பொருட்கள் உபயோகிப்பது, நகங்களை வெட்டுவது, மிருகங்களை வேட்டையாடுவது, திருமணம் பேசுவது, உடலுறவு கொள்ளுவது, பெண்கள் முகத்தையும் கைகளையும் மூடுவது, இவை அனைத்தும் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. மக்காவில் நுழையும் போது, மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ துனூபி வஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக். மரியாதையோடும் பணிவோடும் பயபக்தியோடும் நுழைய வேண்டும். الطواف ஆண்களுக்கு வலது தோள் பட்டை தெரியும்படி எஹ்ராமை அணிந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நெருங்க சாத்தியப்பட்டால் முகத்தினால் முத்தமிடவும். ஆனால் இது மிகவும் கடினமாக இருப்பதால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக தூரத்திலிருந்து கையை தூக்கி சைக்கினை செய்து அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பிக்கவும். வலம் வரும்போது ஜிகர், துஆ, இஸ்திக்ஃபார், ஸலவாத் ஆகியவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் அதற்கு முன் இருக்கக்கூடிய மூலையை அதாவது ருக்னுல் யமனியை அடையும் போது ரப்பனா ஆத்தினா துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். இதேபோல் ஏழு சுற்றையும் செய்து முடிக்கவும்.
தவாஃபை முடித்த பிறகு தொழுவதற்கு முன்னால் ஒழுங்கான முறையில் எஹ்ராமை அணியவும். பிறகு மகாம் இப்ராஹீமுக்கு முன்னால் நின்று وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى என்ற ஆயத்தை ஓதிவிட்டு இரண்டு ரக்கஅத் ஸலாத்து தவாஃபை தொழ வேண்டும். மகாமு இப்ராஹிமுக்கு அருகாமையிலே இடம் இல்லையானால் மஸ்ஜித் உள்ளே சென்று மகாம் இப்ராஹிமுக்கு நேராக நின்று தொழ வேண்டும். அதில் முதல் ரக்கஅத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவையும், இரண்டாவது ரக்கஅத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவையும் ஓதி தொழ வேண்டும். அஸ்ஸஈ ஸஈ என்ற தொங்கோட்டம் செய்வதற்கு ஸஃபா மலையை நோக்கி செல்ல வேண்டும். இந்த மலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் என்று கூறியிருக்கிறான். அந்த மலையிலிருந்து கஅபாவை முன்னோக்கி கையை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وحزم الأحزاب وحده إن ركوري تيبيانا دواكلي كيت كل بينهم சஃபா மலையிலிருந்து இறங்கி துஆ திக்ருடன் மர்வா மலைக்கு செல்ல வேண்டும். அந்த சமயத்தில் பச்சை நிற விளக்கு இருக்கக்கூடிய இடங்களில் ஆண்கள் மட்டும் கொஞ்சம் உடம்பு குலுக்கியவராக ஓட வேண்டும். மர்வா மலையை அடைந்தபோது சஃபா மலையில் செய்தது போல் துஆ கேட்க வேண்டும். பிறகு இதேபோல் மர்வா மலையிலிருந்து இரண்டாவது தொங்கோட்டம் சஃபா மலைக்கு செல்ல வேண்டும். இதேபோல் ஏழு தொங்கோட்டத்தையும் செய்து முடிக்க வேண்டும். முடியை அகற்றுதல் அல்லது குறைத்தல். மர்வா மலையில் உங்களுடைய ஏழு தொங்கோட்டத்தையும் முடித்த பின்னால் ஆண்கள் முடியை அகற்ற வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். பெண்கள் முடியை சிறிது கத்தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய உம்ரா பூர்த்தியாகி விட்டது. ஆண்கள் எஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக் கொள்ளலாம்.